உத்தராகண்ட் நிலச்சரிவில் சிக்கியுள்ள 30 தமிழர்கள். ஆதி கைலாஷ் சுற்றுலா சென்றவர்களை மீட்கும் பணி தீவிரம். வானிலை சீரானதும் ஹெலிகாப்டர் மூலம் அனைவரும் மீட்கப்படுவர். அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் புதிய தலைமுறைக்கு தகவல். அரசியல் அரிதாரம் பூசிய விஜயின் கடைசி படத்தின் போஸ்டர் வெளியானது. ஜனநாயகத்திற்கான வழிகாட்டி தீபம் என்ற வாக்கியம் எதை குறிப்பிடுகிறது? விஜய் பட போஸ்டரில் தீபம், விஜயகாந்த் கட்சி கொடியிலும் தீபம். திரை மூலம் அரசியல் களத்தில் தேமுதிக தொண்டர்களை கவர முயற்சியா? அதிகார பகிர்வு குறித்த பேச்சை மீண்டும் பதிவிட்ட திருமாவளவன். 2 முறை டெலிட் செய்து 3வது முறையாக முழு வீடியோவும் பகிரப்பட்டது. மது ஒழிப்பு மாநாட்டை அரசியல் கணக்கு என சிலர் திசை திருப்ப முயல்வதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. அதிமுகவை மாநாட்டிற்கு அழைத்தது தொடர்பான கேள்விக்கு திருமாவின் கருத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். TNPSC Group 2 தேர்வில் ஆளுநர் பதவி குறித்து சர்ச்சைக்குரிய கேள்வி, பதில் தெரியாமல் குழம்பிய தேர்வர்கள். கோவை சிங்காநல்லூர் பாஜக மண்டல தலைவர் சதீஷ் கட்சியிலிருந்து நீக்கம். தேவையற்ற விவாதத்தையும் பிரச்சினையையும் தவிர்ப்போம் என அன்னபூர்ணா நிர்வாகம் அறிக்கை. மார்க்சிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரிக்கு கட்சி பேதமின்றி இறுதி மரியாதை செலுத்திய தலைவர்கள். ஆராய்ச்சிக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு உடல் தானமாக வழங்கப்பட்டது. காஷ்மீர் தேர்தல் களத்தை விறுவிறுப்பாக்கிக் கொண்டிருக்கும் என்ஜினியர் ரஷீத். சூழ்ச்சிகளை முறியடித்து ஆட்சி அமைப்போம் என காங்கிரஸ் கூட்டணி நம்பிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் இடிந்து விழுந்த கட்டடம், போதிய வெளிச்சம் இல்லாததால் மீட்பு பணியில் தொய்வு. ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரின் கடைசி லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்தியா. ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் அரையிறுதிக்கு முன்னேறி அசத்தல். ஜாமீன் கேட்காமல் சிறையிலேயே ஆதரவாளர்களை உருவாக்குவேன். காவல்துறை விசாரணையில் சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு வாக்குமூலம். சனாதனத்திற்கு எதிராக பேசியவர்கள் திடீரென அமைதியாகிவிட்டனர். அமைச்சர் உதயநிதியை மறைமுகமாக குறிப்பிட்டு ஆளுநர் RN ரவி விமர்சனம்.